வணக்கம் லண்டனின் இன்றைய நாளுக்கான உலக பார்வை. வாய்க்கால் நினைவேந்தல் முன்றன் பகுதியில் ஏற்பட்ட குழப்ப நிலையை அடுத்து போலீசார் மற்றும் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முன்றலின் பொது நினைவுகள் நடுகை செய்வதற்காக இன்று கொண்டுவரப்பட்ட நிலையில் அந்த பகுதி ராணுவத்தினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பினரால் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நாளைய தினம் இரவு 11 மணி முதல் எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி வரை நாடு முழுவதற்குமான பயணத்தடை விதிக்கப்படுவதாக இலங்கை ராணுவ தளபதி அறிவித்துள்ளார். இதேவேளை மேல் மாகாணத்தில் கொரோனா தடுப்பூசியை பெற்றுக் கொள்பவர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஊரடங்கு உத்தரவை போன்ற குறித்த பயணத்தடை மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறுவதை தடுக்கும் என்றும் அதே நேரத்தில் அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் மருத்துவ பொருட்களை பெற்றுக் கொள்வதில் மக்கள் பெரும் சிரமத்தினை எதிர்கொள்வதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவில் கொரோனா தொற்றின் தாக்கம் அதிகரித்து வருகின்ற சூழலில் உள்நாட்டு மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மருத்துவ பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதில் சற்று பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதனை சார்ந்து இயங்கி வருகின்ற நேபாளம் தற்போது மருத்துவ பொருட்களை பெற்றுக் கொள்வதில் பெரும் அசௌகரியத்தை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக கொரோனா தொற்று சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் மருத்துவ உபகரணங்கள் ஆக்சிஜன்களை பெற்றுக் கொள்வதில் சிக்கல் நிலை நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவில் பரவலாக காணப்படும் உருமாறிய கொரோனா வைரஸ் உலகளவில் 44 நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று வேகமாக பரவுவதற்கு முக்கிய காரணம் உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ் தான். கடந்த அக்டோபர் மாதம் முதன் முதலில் இந்தியாவில் இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வைரஸ் தான் தற்போது உலக சுகாதார அமைப்பின் 6 மண்டலங்களில் உள்ள 44 நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இதுவரை 4,500 மாதிரிகள் கண்டறியப்பட்டதாக உலக சுகாதார அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 16 கோடியை கடந்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 13.80 கோடிக்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். மேலும் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 33.30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். வைரஸ் பரவியவர்களில் 1,79,00,000 அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெறுபவர்களில் 1,06,000 மேற்பட்டோரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா, இந்தியா, பிரேசில், பிரான்ஸ், துருக்கி ஆகியவை முதல் 5 இடங்களில் உள்ளன. இத்துடன் வணக்கம் லண்டனில் இன்றைய நாளுக்கான உலக பார்வை நிறைவடைகின்றது. விரிவான செய்திகளை தெரிந்து கொள்ள www.vanakkamlondon.com என்ற இணையதளத்தினை நாடுங்கள். மேலும் நமது காணொலிகளை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.